வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். தமிழ் சினிமாவும் கந்து வட்டியும் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். சினிமா அப்படிங்கிறது என்ன? விரிவாக்கம், பரவுதல். அதே போல் இந்த வட்டி, அசல் வந்து, இந்த வட்டிங்கிறதே வந்து ஏன் வருதுன்னா, இந்த உபரி பணம், சர்ப்ளஸ் மணி வச்சிருக்கிறவன் அந்த சர்ப்ளஸ் மணி தன்னிடம் இருப்பதற்காக இழந்தவை ஏராளம். மானம், ஈனம், சூடு, சொரண, வாழ்க்கை, சந்தோஷம், குடும்பம், மனிதாபிமானம் எல்லாத்தையுமே வந்து இழந்தாதான் ஒரு சர்ப்ளஸ் மணி இருக்கும். அதாவது தன்னைத்தானே கொண்டுக்கணும், அப்போ தான் வந்து அந்த சர்ப்ளஸ் மணி அவங்ககிட்ட இருக்கும். அந்த மணியை இப்படி எதையும் இழக்காத, அதாவது நான் சொன்ன அந்த பட்டியல், மானம், ஈனம், சூடு, சொரண, குடும்பம் எதையும் இழக்காத ஒரு நபருக்கு இவன் வந்து கடனாக கொடுக்குறான். அப்போ வந்து இவனுடைய இழப்புகளுக்கு அங்கே வந்து எந்த விதமான இழப்பீடும் இருக்காது. அப்புறம் அதற்கான இழப்பீடு தான் வட்டி. அதனால தான் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் வர்றது. இப்போ ஸோ கால்டு அன்புச்செழியன் இப்போ வந்து அங்கே வந்து அங்கே மந்திரிங்க வாங்கின லஞ்ச பணம் தான் வந்து புரண்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா வந்த பணம், அதுக்கு வட்டி வராத மாத்திரத்தில் அன்புச்செழியன் குடும்பம் ஒன்றும் பட்னி இருக்க போகிறதில்ல. ஆனாலும் ஏன் இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, அவங்க இழந்தது ஏராளம். அதே போல் இந்த கடன் வாங்கினவன், இந்த சினிமாக்காரன், இவனுடைய சைக்காலஜி என்னடான்னா கொல்லுதல். பா, என்ன மாதிரி ப்ரொடக்ஷன், பா பா, சூப்பர் இங்கிலீஷ் பணம் மாதிரி இருக்குது, கொல்லணும். இங்கே உயிர்களின் அடிப்படை இச்சையே வந்து என்னடான்னா, ஒன்று கொல்லணும், இல்லை கொல்லப்படணும். இந்த பேசிக்கல் இன்ஸ்டிங்க்ட் இந்த ரெண்டு குரூப்புக்கும் இருக்குது. சினிமா எடுக்கிறவனுக்கும் அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, என்ன கொல்லணும். நீங்கள் கொல்லணும்னு புறப்பட்ட பிறகு கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கந்து வட்டி கும்பல், இந்த கும்பலுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜி வந்து என்னடான்னா கொல்லப்படணும். அதாவது இந்த பேங்க்லெல்லாம் வந்து 10 பைசா 15 பைசா வட்டிக்கு தரான், அதே வந்து வாராக்கடன் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது இந்த 5 வட்டி 10 வட்டி இதெல்லாம் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? அவன் கொல்லப்பட வேண்டும், அது அவனுக்குள்ளே இருக்கு இன்ஸ்டிங்க்ட்டு. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவன் வந்து கடன் வாங்கினவனை கொள்கிறான், பொண்டாட்டியை தூக்கவா, பொண்ணை தூக்கவா, இப்படியாக. இது இந்த பிரச்சனைக்கு எங்கே தான் சொல்யூஷன்? இது வந்து வெறும் வந்து சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட மேட்டர் கிடையாது. இது வந்து நடைபாதையில் இந்த வாழைப்பழம் விற்கிறவன், தள்ளு வண்டியில் கூழ் விற்கிறவன், இவனுக்கு கூட வந்து இதனுடைய எஃபெக்ட் இருக்குது. கந்து வண்டி இங்கே இந்த பணம், பணம்ங்கிறது எப்படி வந்தது அந்த பேஸ் தெரியணும், அப்போ தான் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா, சின்ன வயசுலலாம் வந்து இந்த மழை பெஞ்ச காலத்தில் இந்த சுவற்றில் லைட்டாக ஷாக் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் கூட இருக்கிறவனெல்லாம் கூட்டு போய், மச்சான் இங்கே கை வையன், இங்கே கை வச்சுனா இங்கே வந்து டப்பா ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு பொம்மை வந்து டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்து மந்த மந்தையாக வருவானுங்க, கையை வைப்பான், ஜிலீருனும், என்னடா டான்ஸ் ஆடிச்சா. நான் அவனுக்கு என்னடானா, பின்னால் வரவனும் ஆப்படிச்சுக்கிட்டான். ஆமாம் மச்சான், தெரியுது மச்சான் அப்படின்மா. அதை போல தான் இந்த கர்மம். இப்போ இந்த கலை படைப்பு, இந்த
கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாட்டு எல்லா கருமுமே வந்து என்னடானா படைப்பாற்றல், விரிவாக்கம். உயிர்களினுடைய பேசிக்கல் இன்ஸ்டிங்க்ட் வந்து என்னடானா படைத்தல், பரவுதல். அதுக்கு சினிமாங்கிறது ஒரு ஷார்ட்கட்டாக இருக்குது, அது வேறு கதை. இப்போ அவன் வந்து பரவணும், ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு தான் வரான். இப்போ இந்த ஜோதியில் வந்து இந்த கந்து வட்டி கும்பலும் சேருது. அதாவது இவன் இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவன் எல்லாத்தையும் இழந்து தான் அந்த பணத்தை வச்சுருக்கான் கையில். அந்த பணத்தை வந்து இந்த பக்கிக்கு கொடுக்குறான். இந்த பக்கி எதையும் இழக்கலை. இவன் வந்து லட்சியம் படைக்கிறேன், பரவுறேன் அப்படின்னு தான் வரான். இந்த கடன் கொடுக்குறவன் வந்து ஹை ரிஸ்கில் வரான், கொடுக்குறான், கொல்லப்படவே வரான். இதில் இடையில் வந்து என்னடானா இந்த ரணகலத்தில் ஒரு கிளுகிழுப்பு. இந்த படத்துக்கு பூஜை போடும்போது விளக்கேற்ற சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் வரும். இப்போ இந்த சினிமாங்கிறது வந்து என்னடானா மற்ற ஸ்டேட்டில் எப்படியோ தெரியாது. ஆந்திரா, தமிழ்நாடு இந்த ரெண்டு ஸ்டேட்டில் வந்து சினிமாங்கிறது வந்து பவர்ஃபுல் மீடியா. என்டிஆர் வந்து அரசியலுக்கு வர்றார். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னே அவர் எடுத்த அந்த நாலஞ்சு படம், அந்த கொண்ட வீட்டு சிம்ஹம் அது வந்து தங்கப்பதக்கத்தினுடைய ரீமேக்கு, அதே போல் ஜஸ்டிஸ் சௌத்ரி இதான் வந்து உங்களுக்கு தமிழில் நீதிபதினு வந்தது, அதே போல் அந்த லாவாரிஸ் அது வந்து நாதேசம்னு எடுத்தாங்க. இந்த அஞ்சு படம் தான் வந்து என்டிஆருக்கு வெற்றியை கொடுத்தது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மீடியா. இது எம்ஜிஆரை பற்றி சொல்லவே தேவையில்லை. வாத்தியார் வந்து பில்லால் அஜித் மாதிரி, அவர் வந்து ஒவ்வொரு செகண்டையும் பிளான் பண்ணி வந்தார். அவர் பெரிய வில்லாத வில்லன் அவர். அது ஒரு பக்கம். நமக்கு வந்து என்னடான்னா இந்த சினிமா மேலே எனக்கு இருக்கிற ஒரே அக்கறை பைசா கிடைக்கும். ஈஸி மணி ஈஸ் எ க்ரைம், பிஹைண்ட் எவ்ரி ஃபார்ச்சூன் தெர் இஸ் எ சின். இப்போ நீங்கள் வந்து எதையோ பெருசாக பெறணும்னு போனீங்கன்னா பெருசாக இழக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது தெரிஞ்சு தான் வரான் எல்லாரும். அது ஒரு பக்கம். எதை இது நாம் வந்து கண்டதுக்கும் வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை போல் இந்த தமிழ் சினிமாவில் இந்த கந்து வட்டியை ஒழிக்கணும். இதுக்கு என்ன வழி? முதல்ல வந்து இந்த சினிமாக்காரவங்க, அதுவும் வந்து இந்த கடன் வாங்கி முதலீடு பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த பணம், அதே போல் மனம், அதே போல் பாலியல், இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பை வந்து அவங்க மண்டைக்கு ஏறுறாப்புல, உரைக்கிறாப்புல சொல்லணும். இப்போ வந்து இந்த பாலகுமாரன் வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான் ஒரு தொடர் எழுதும்போது கமலை போய் கேட்குறாரு, நான் சினிமாவுக்கு வரலான்னு இருக்கேன். அது கமல் சொல்லுவார், இதுக்கு பின்னாடி இருக்கிற உன்னுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து செக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதை போல் அடங்கோ, உனக்கு செக்ஸு தான் தேவைன்னா அதுக்கு 1008 வழி இருக்குது, அதுக்கு சினிமா தானா? அது ஒன்று. அதே போல் இந்த பணம், இந்த பணத்தை வந்து பாலியலுக்கு மாற்றாக உபயோகிக்கிறான். அந்த பக்கியால் தான் இம்சை. அதே போல் இந்த கொல்லும் இச்சை கொல்லப்படும் இச்சை, இதை புரிஞ்சிக்கணும். இந்த அது என்ன சொல்கிறது, சைக்கலாஜிக்கல் அவேர்னஸ் இது வந்து இந்த சினிமாக்கார பக்கிங்களுக்கு முக்கியமாக தேவை. இப்போ வந்து அந்த ஜீவியினுடைய தற்கொலைக்கு முன்னே வந்த படம்லாம் பாருங்கள். அதாவது மக்களுடைய அந்த நீரோட்டத்திலிருந்து, அந்த பொது நீரோட்டத்திலிருந்து விலகி எடுக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம மணிரத்னம் கூட ஏதோ ஒரு விஷ பரீட்சை பண்ணார். இது வந்து ஒரு வியாபாரம். இந்த சினிமாவை வந்து அந்த கன்சியூமர் யாருக்காக தயாரிக்கிறோம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அழகாக பிளான் பண்ணிக்கிட்டு செய்யணும். அதை விட்டு போட்டு ஒவ்வொரு சினிமாவை 4 வருஷம் 5 வருஷம் தயாரிக்கிறது, வட்டி கூடிக்கிட்டே போகும்.
இங்கே வந்து டோட்டலாக, அதாவது வந்து எப்பவுமே வந்து இந்த பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யாரோ ஒருத்தர் இறந்துருக்கிறார், அதனால் வந்து எல்லாம் கொஞ்சம் சூடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இரும்பு சூடாக இருக்கும்போது தான் சமட்டியில் அடிக்கணும். வே ஒன்றும் கிடையாது, இது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தை கிடையாது, நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதும் ஒன்றும் கிடையாது. வந்து இந்த சினிமா உலகம், இந்த சினிமா உலகத்துக்கு வந்து ஒரு கவர்ச்சி இருக்குது. இது வந்து ஒரு நெருப்பு மாதிரி, இந்த நெருப்பில் வந்து விட்டில் பூச்சிகள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அது எத்தனை விட்டில் பூச்சி கருகி போச்சுங்கிறது பின்னாடி வர்ற விட்டில் பூச்சிக்கு கணக்கே கிடையாது. வந்து சித்தூர் நாகையா, அவர் ஒரு லெஜண்ட். ஆனால் அவருடைய இறுதி சடங்கு செய்கிறதுக்கு கூட காசு இல்லை அவர்கிட்ட. அவர் தான் வந்து அது என்ன சொல்கிறது, ஹை ப்ரொஃபைல், அதாவது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இணையான சம்பளம் வாங்கினவர். இது என்ன காரணம், மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, பணத்தை பற்றிய புரிதல் இல்லை, அதான் அங்கே மேட்ரு. இப்போ ரொம்ப சிம்பிள், என்ன, ஒரு பப்ளிக் லிமிட்டெட் கம்பெனி, அது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணும். எந்தெந்த ஹீரோ எந்தெந்த டைரக்டர் எவன்கிட்ட பைசா இருக்கோ எல்லாரும் அந்த ஈக்விட்டி ஷேரை வாங்குறான், இன்க்ளூடிங் ரசிகர்கள். இப்போ வந்து இந்த ரஜினி, கமல், விஜய் இந்த மாதிரி என்ன யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா ரசிகர்களும் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறாங்க. அப்போ வந்து ஒரு பூல் கிரியேட் ஆகுது. அப்படி ஒரு பூல் கிரியேட் ஆகும்போது அங்கே வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் முறைப்படுத்தணும். இப்போ வந்து இந்த வெங்காயம், வெங்காயம்ங்கிற படத்தோட தயாரிப்பாளருக்கும் டைரக்டர்னு நினைக்கிறேன், அவர் சொல்லியிருந்தார், ஒரு சினிமாவுக்கு இத்தனை மேக்கப் மேனை வந்து நீ உபயோகிச்சே தீரணும், அவங்க சும்மா உக்காந்துட்டு காசை வாங்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து எந்த கேரக்டருக்கும் மேக்கப்பே தேவை கிடையாது, இது தேவையா? அதாவது அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், மிஸ்மேனேஜ்மெண்ட். இப்போ இங்கே வந்து மெயின் என்ன, எக்ஸிபிஷன். இப்போ வந்து சென்ட்ரலில் ஒரு பூல் கிரியேட் ஆச்சுன்னா அங்கே வந்து என்னென்னா, இப்போ வந்து எங்கள் ஸ்டேட்டில் இந்த ரேஷன் கடைகள், இந்த ரேஷன் கடைகளை வந்து ரிலையன்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. அது என்னவோ 1200 ஸ்கொயர் ஃபீட்ஸ் தான், ரேஷன் ஐட்டமும் கொடுப்பாங்களாம், அது மேனான்னா ரிலையன்ஸ் ஐட்டமும் வாங்கிக்கலாமா? ஒரு ரிலையன்ஸுக்காரனால் முடியும்போது ஏன் வந்து ஒரு படைப்பாளிகளினுடைய கூட்டமைப்பால் முடியாது? இப்போ வந்து சினிமா பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு அனுபவம், அது வந்து நினச்சி பார்க்கக்கூடிய அனுபவமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னடானா, ஒரு குடும்பம் ஒரு படம் பார்க்க போனோன்னா 2000 ரூபா செலவாகுதான். அப்போ வந்து என்ன, கொல்லப்படும் இச்சை, இவன் வந்து கொல்லப்படும் இச்சை காரணமாக போகிறான் அந்த சினிமாவுக்கு. அது என்ன ஆகும், அந்த கொல்லப்படும் இச்சை வந்து கொல்லும் இச்சையாக மாறுது. படம் ஸ்டார்ட் ஆன 10வது நிமிஷம் எஸ்எம்எஸ் அனுப்புகிறான், வாட்ஸ்அப் அனுப்புகிறான், மச்சான் படம் மொக்க, இது தேவையா? இது எப்படின்னா வந்து கொல்லிக்கட்டையில் தலையை சுரிஞ்சிக்கிற மாதிரி. இதெல்லாம் இப்போ வந்து நான் சொன்னதை போல் ஒரு பப்ளிக் லிமிட்டெட் கம்பெனி அது கிரியேட் ஆகுதுன்னா அங்கே வந்து நிபுணர்கள் குழு இருக்கணும். அந்த நிபுணர்கள் குழு வந்து இந்த பவுண்டு, அதாவது இப்போ ஒரு உலகத்திலேயே வந்து உதவாத வேலை எது, சாப்பிட்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது ஹீலர் பாஸ்கர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு சிஸ்டம் இருக்குது. இது ரைட் சைடு இருக்கணும், இது லெஃப்ட் சைடு இருக்கணும், ஏதோ சம்திங் இருக்குது அங்கே ஒரு முறை. அந்த முறைப்படி ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ஷெட்யூலை போட்டு அதுக்குண்டான ரிஹர்சல் கொடுத்து பண்ணணும். இப்போ வந்து இங்கே எக்ஸிபிஷன் தான் பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொன்ன அந்த ரிலையன்ஸ் ரேஷன் கடை மாதிரி சின்ன சின்ன தியேட்டர்கள் வரணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு கபாலி எடுக்க போகிறதில்ல, சின்ன சின்ன படங்கள் வருது,
ரொம்ப அழகான படங்கள், அதுலேயே ரொம்ப அருவறுப்பான படங்களும் வருது. நேத்திக்கு ஒரு மூணு படம் பார்த்தேன் அரை மணி நேரத்தில். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த திருட்டு விசிடியில் படம் பார்க்குறதுக்கு காரணமே என்னடான்னா, தியேட்டரில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ண முடியாது, கம்ப்யூட்டரில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு கேவலமான படங்கள். ஓ ஆக்சுவலாக வந்து ப்ராடக்டில் வந்து குவாலிட்டி இருக்கணும், ரீச் இருக்கணும். இதை வந்து இப்போது அனுபவஸ்தர்கள், இப்போ வந்து இப்போ பாக்யராஜ் மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவர் படம் எடுத்தால் அது ஓடாது, அது வேற கதை. ஆனால் அவரால் ரிப்பேர் பண்ண முடியும். இது தெலுங்கில் சொல்லுவாங்க என்னது, கொத்த டாக்டர் கண்ணா பாத்திர ரோகி நயம்னு. அதை போல் இன்னும் சொல்ல போனால் அந்த நிபுணர்கள் குழுவில் வந்து சாதாரண ரசிகர்களுக்கு கூட வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து பப்ளிக் டொமைனில் வைக்கலாம். இதா இத்தனை பவுண்ட் இருக்குது, இதனுடைய ஒன்லைன் இது, இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு வைக்கலாம். இப்போ வந்து வியாபாரம், வியாபாரத்தினுடைய நோக்கம் என்ன, லாபம் சம்பாதிக்கணும். லாபம் வரணும்னா என்ன பண்ணணும், ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு போட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இந்த அது என்னது இந்த டைரக்டர் பாலா இந்த படங்கள்லாம் பார்த்தா வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இது இப்போ சினிமா அப்படிங்கிறது ஒரு அனுபவம், அவனுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவனுக்குள்ளே இருக்கிற வக்கரங்களை எல்லாம் தூண்டி விடுறது, அவனுடைய பொறுமையை சோதிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தற்கொலைக்கு சமம். எப்படியும் வந்து இதெல்லாம் திருந்த போகிறது கிடையாது. இந்த ஏன்னா ஜோதிடப்படி இந்த சினிமாவுக்கு வந்து ராகு தான் காரணம். ராகுன்னா சூதாட்டம், ராகுன்னா விஷம், ராகுன்னா சதி. இந்த சினிமா உலகம் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கோ அது பின்னாடி ஒரு பயங்கர இருட்டு இருக்குது, அதை வந்து திருத்த முடியாது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஸ்தூரிலிருந்து முருகேசன்.